கிட்டத்தட்ட அவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த வர்ற தேர்தல 350க்கு குறைய கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு நம்பத்தகுந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து நான் கேள்விப்பட்டது, தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டுமே எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேணும், தன் கட்சியை வெற்றி பெற வைத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. சோ திமுக வெற்றியின் ரகசியம் அதன் கூட்டணியில் அமைந்திருக்கிறது. திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறது, ஆனால் அதை அறுவடை செய்யும் இடத்தில் எதிர்கட்சிகள் இருக்கின்றனவா? நம்பத்தகுந்த தகவல் அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியுடன் பிஜேபி தொகுதி பேரத்தை முடித்து விட்டது. அதிமுக தரப்புக்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, இப்போது 2024 மக்களவை தேர்தலுக்கான பரபரப்பு இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அதற்கான முன்னேற்பாடுகள் இப்போதே தொடங்கிவிட்டன. அதனுடைய விளைவாகத்தான் ரொம்ப அண்மையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதும், அது தொடர்பாக அண்ணாமலை எதிர்வினை ஆற்றியிருப்பதும் நடந்திருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டம் பொம்மை குட்டைமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதாவது அதிமுக தொடங்கி 51வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக அந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்று பேசினார். அப்படி பேசுகிற போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை அவர் குறிப்பிட்டு பேசினார். அவர் 2024 மக்களவை தேர்தலுக்கு அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடும், அதன் மூலம் 40க்கு 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை அவர் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக. இந்த நாமக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய 51ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி அடுத்து வருகின்ற நாடாளுமன்றத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற கூட்டமாக இருக்கின்றது. சோ ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவர் சொன்னதிலிருந்து பல விஷயங்களை அவர் இண்டிகேட் செய்திருக்கிறார். அதாவது இப்ப இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த வரவிருக்கும் தேர்தலுக்கான கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும், இன்னும் பல கட்சிகளை நாங்கள் உள்ளடக்கி போட்டியிடுவோம் என்கிற அர்த்தத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சோ ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் என்று அவர் சொல்லியிருப்பது இந்த டயத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ். அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை அதற்கு எதிர்வினையாற்றிய அண்ணாமலை அவர்கள் பிரஸ் பீப்புள் மத்தியில் பேசுகிறப்போ ஒரு பிரஸ் மீட்டில் அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எடப்பாடி அண்ணன் சொல்லதில் எந்த தப்பும் இல்லை, அவர் சரியாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதிமுக தலைமையில் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் 2019, 2021. அதனால அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, ஆனால் அந்த கூட்டணியின் வடிவம் என்னவாக இருக்க வேண்டும், அது என்ன ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு, அதற்குன்னு ஒரு உயர்நிலை அமைப்பு இருக்கு, அது தீர்மானிக்கும் என்று கூறியிருந்தார். அதிமுக தான் பெரிய கட்சி, அதில் என்ன டவுட்டுங்க அண்ணா? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏல வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி, பலம் வாய்ந்த ஒரு கட்சி, தொடர்ந்து ஆட்சியில் பல காலகட்டத்தில் இருந்த ஒரு கட்சி. அதனால் இதில் எந்த குழப்பமும் எதுவும் கிடையாது. இது வந்து 2024 வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லும் போது எடப்பாடி அண்ணன் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை. 2021 தேர்தல் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நடந்துச்சிருச்சு, அவங்க தான் பண்ணாங்க. 2019 அதிமுக தலைமையில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தெரியல, நம்ம எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கும், அதிமுக கூட்டணியில் இருக்கும், என்ன ஃபார்ம் என்ன ஷேப் அது ஏற்கனவே நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம், அது நம்முடைய தேசிய பார்லிமெண்ட்ரி போர்டு எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் அதிமுக தலைமையில் கூட்டணி என்பதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அது எப்போதும் இருந்ததும் கிடையாது, அதனால எந்த ஒரு தவறும் இல்லை, அவர் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் சொன்னதை அண்ணாமலை அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் கூட்டணி என்பதை அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார், அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. பட் அந்த கூட்டணி ஷேப்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்,
அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதுல மேலிடம் பேசும் தீர்மானிக்கும். அப்போ அந்த வடிவம்னு அண்ணாமலை சொன்ன அந்த ஷேப் அப்படிங்கிற வார்த்தையில் அண்ணாமலை குறிப்பிட விரும்பியது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு மத்தியில் இன்னும் சில விஷயங்களை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இப்போதே கூட்டணி பற்றி பேசுவதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது? அது முதல் கேள்வி. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதுதான் இடைக்கால பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். அவர் பொதுச் செயலாளராக தொடரும் தொடராததும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரவிருக்கக்கூடிய தீர்ப்பை சார்ந்தது. ஆனால் கடைசியாக வந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பின்படி அவர்தான் இன்றைக்கு இடைக்கால பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போதுதான் அதிமுக ஒற்றை தலைமையின் கீழ் வந்திருக்கிறது. இப்ப கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுகவுடைய தலைமை ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு சுமூகமாக கைமாறியது போல இங்கு இல்லை. இங்கு அதற்கிடையில ஏகப்பட்ட குழப்பங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிறைய நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போதுதான் ஒரு ஒற்றை தலைமை என்கிற இடத்துக்கு அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த ஒற்றை தலைமை என்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது. இந்த சவால் ஏற்கனவே ஸ்டாலினுக்கு இருந்த சவால். அந்த சவாலை சந்தித்து ஸ்டாலின் வெற்றி கண்டு விட்டார். இப்ப எடப்பாடி பழனிசாமி வெற்றி காண்பது பாக்கியாக இருக்கிறது. அது என்ன சவால் அப்படின்னா, இப்போ ஸ்டாலினுக்கு அது என்ன சவால் இருந்ததுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறது. அப்போ ஸ்டாலின் வந்து தன்னை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஸோ ஒருவேளை ஸ்டாலின் வெற்றி பெற தவறி இருந்தார், தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற தவறி இருந்தார், அப்போ கலைஞர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் எழுந்திருக்கும். பொண்ணை வச்ச இடத்துல பூவை வச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அப்போ தன்னுடைய தலைமைத்துவத்தை நிரூபித்துக் கொள்வதற்கு வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் ஸ்டாலினுக்கு இருந்தது. அந்த நிர்பந்தத்தை, அந்த கட்டாயத்தை மிக சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினார் ஸ்டாலின். அவருடைய தலைமையில தான் 2019 மக்களவை தேர்தலை திமுக சந்தித்தது, திமுக கூட்டணி சந்தித்தது. 39-38 இடங்களில் வென்று தான் ஒரு சரியான தலைவர் என்பதை ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டார். 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றிகரமாக ஒரு ஃபுல் மெஜாரிட்டி திமுக பெற்றது. அதற்கு முன்னால திமுக ஜெயித்த கடைசி தேர்தல் அப்படின்னா 2006 தேர்தல் தான். அந்த தேர்தலில் கூட கலைஞர் தலைமையில் ஃபுல் மெஜாரிட்டியை திமுக பெறவில்லை, ஆனால் ஸ்டாலின் தலைமையில் அது பெற்றது. அதன் மூலமாகவும் ஸ்டாலின் தன்னுடைய தலைமைத்துவத்தை மீண்டும் நிரூபித்துக் கொண்டார். உள்ளாட்சி தேர்தலும் சிறப்பாக வெற்றி பெற்று 3வது முறையாகவும் அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டார். ஸோ இன்னைக்கு டிஎம்கே என்றால் ஸ்டாலின் என்று ஆகிவிட்டது. திமுகவுடைய அசைக்க முடியாத சக்தியாக ஸ்டாலின் திகழ்கிறார். ஏனென்றால் அவர் தன்னை நிரூபித்திருக்கிறார். இப்போ இதே போல ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் இன்னைக்கு ஒற்றை தலைமையாக வந்து விட்டார், இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து விட்டார், எல்லாம் சரி. ஆனால் இப்போதுதான் வந்திருக்கிறார். இப்போ அவர் தலைமைத்துவத்தின் கீழ் அதிமுக ஜெயித்தாக வேண்டும். அப்படி எப்படி ஸ்டாலின் வெற்றி பெற்று காட்டினாரோ அதே போல எடப்பாடி தலைமையில் அதிமுக வென்று காட்டினால்தான் எடப்பாடி அவர்களுக்கு இந்த பதவி நிலைக்கும். எனவே தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேணும், தன் கட்சியை வெற்றி பெற வைத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜெயலலிதா எடுத்தது மாதிரி தனித்து போட்டி என்கிற ஒரு அசுரத்தனமான முடிவை எடுக்க முடியாது. அந்த மாதிரி முடிவை எடுக்கணும்னா அது ஜெயலலிதாங்கிற ஒரு பர்சனாலிட்டியால மட்டும்தான் முடியும். எல்லாருமே ஜெயலலிதா ஆயிட முடியாது, ஒரு நாளும் ஆக முடியாது. அது ஜெயலலிதாவுக்கு அந்த கட்ஸ் இருந்தது, அவங்க நினைச்ச செஞ்சும் காட்டினாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, அவங்க பக்கத்துல கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இன்றைக்கு கூட்டணி வைத்தால் மட்டுமே தான்
அதிமுக ஒரு சிறப்பான வெற்றியை பெற முடியும். அப்ப 2021 சட்டப்பேரவை தேர்தலில் என்னென்ன சிறிய கட்சிகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கலற்றி விட்டாரோ அவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று கூட்டி ஆக வேண்டும். இது பற்றி ஏற்கனவே நான் காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் இருக்கிறது. கட்சிக்குள் தான் பெற்றிருக்கிற வெற்றியையும் கட்சிக்குள் தான் பெற்றிருக்கிற பதவியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் வெற்றி பெற்று காட்டியாக வேண்டும், வென்றாக வேண்டும். இந்த கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் வென்றாக வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு தீர வேண்டும். ஒரு மெகா கூட்டணி தேவை. அந்த கூட்டணியைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில், அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இப்போ இதுல வந்து ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வருவாரா அப்படி ஒரு கேள்வி வரும். டிடிவி தினகரன் வருகிறாரோ இல்லையோ, ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கைவிடப்பட்ட சிறிய கட்சிகள், அது தேமுதிகவாக இருக்கலாம், இல்லாட்டி டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகமாக இருக்கலாம், இது போன்ற கட்சிகள் திரும்ப உள்ள வந்தாலே போதும். அதை முதல்ல சரியாக செய்ய வேண்டும். ஸோ இந்த காரியத்தை எடப்பாடி பழனிசாமி செய்வார் என்று தெரிகிறது. இன்றைக்கு கூட்டணிதான் பலம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்திருக்கிறார். இப்போ 2019 சரி 2021 சரி, திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணம் அந்த கூட்டணி பலம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் எல்லாமே திமுக பக்கம் இருக்கின்றன. இப்ப கூட்டணி பலமே இல்லாமல் திமுக மட்டுமே தனித்து போட்டியிடுவது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார். இதற்கு முன்பு ஜெயலலிதா எடுத்தது போன்ற ஒரு முடிவை, ஒரு துணிச்சலான முடிவை திமுக எடுத்திருந்தால் திமுக மிக மோசமான தோல்வியை தழுவியிருக்கும். திமுக அது போட்டியிட்ட முதல் தேர்தலிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது எப்போதும் தனித்து போட்டியிட்டதே கிடையாது. அந்த தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற ஒரு ரிஸ்க என்னைக்குமே திமுக எடுக்காது. சோ திமுக வெற்றியின் ரகசியம் அதன் கூட்டணியில் அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ இப்ப அதே போல ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்று சொன்னால் அதிமுக கூட்டணிக்கும் அதே அளவிலான வெற்றி சாத்தியமாகும், அதில் சந்தேகம் ஏதும் இல்லை. நீங்க 2019 தேர்தல் இருந்து இப்ப வந்திருக்கிற தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, படிப்படியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சதவீத வித்தியாசம் சரிந்து வருகிறது. இப்போ மக்களவை தேர்தல் போது 2019 திமுக வாங்கிய வாக்குகளுக்கும் அதிமுக வாங்கிய ஓட்டுகளுக்கும் இடையிலான வித்தியாசம், அந்த வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட மோர் தென் 15% இருந்தது. அதே நேரத்தில் 2021 சட்டப்பேரவை தேர்தல், இத்தனைக்கும் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பல கூட்டணி கட்சிகள், சிறிய கட்சிகள் கலற்றி விடப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% வருகிறது. அதுல திமுக சார்பில் வேற கட்சியை சேர்ந்தவர்கள், ஆனால் திமுக சின்னத்தில் நின்றுருப்பாங்க இல்லையா, அதை ஃபுல்லாக கழிச்சுட்டு அதே போல அதிமுக சார்பில் வேற கட்சியை சேர்ந்தவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்றுருப்பாங்க, அதையெல்லாம் கழித்து விட்டு நீங்க பெர்ஃபெக்டா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால் வெறும் 2% வாக்கு வித்தியாசம். சோ 2% வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக ஆட்சி அமைப்பதை கோட்டை விட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ அடுத்தடுத்து திமுக தவறு செய்து வருகிறது, நிறைய விமர்சனங்கள் எழுகின்றன. திமுக சொன்ன பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்கிற குறை மக்களிடம் இருக்கிறது. ரொம்ப வெளிப்படையாகவே மக்கள் திமுக தலைவர்களை பார்த்து கேட்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் திமுக அமைச்சர்கள் யாரோ ஒருவர் குறித்து ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பிக் கொண்டே இருக்கிறது, விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. திடீர்னு ஒரு அமைச்சர் ஓசிக்கு பஸ்ல போறாங்கிற மாதிரி ஹுமிலியேட் பண்ணுகிற விதமாக பேசுகிறார். அது தொடர்பாக சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வருகின்றன. லேடிஸாவே இருந்து
இங்க இருந்து கோயம்போடு போனாலும் இங்க இருந்து எங்கா போனாலும் எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு பேசிய ஸ்டாலின் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்கிறார். காலையில விடிஞ்சு எழுந்திருந்தா எந்த மினிஸ்டர் எந்த பிரச்சனையை கொண்டு வருவான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறார். இவ்வளவும் நடந்திருக்கிறது. மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னும் 2 வருஷம் இருக்கு 2024 தேர்தலுக்கு. அதுக்குள்ள ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி நிறைய வளர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறது, ஆனால் அதை அறுவடை செய்யும் இடத்தில் எதிர்கட்சிகள் இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த ப்ராப்பரா அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்கட்சிகள் இருந்தால் வெற்றி கைமாறும், எதிர்கட்சிகள் வசம் வெற்றி கைமாறும், அதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்கட்சிகள் வர வேண்டும் என்றால் அறுவடை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார், மெகா கூட்டணி அமைப்போம் என்கிறார். ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா எடப்பாடி அவர்கள் இப்போது விஷயத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறார். வெற்றிக்கான திறவுகோலை நோக்கி அவர் போயிருக்கிறார். இது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டெப், இந்த சந்தேகமே கிடையாது. அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை ரொம்ப பர்ஃபெக்டா ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய கட்சி, எங்களுடைய என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு வாய்ந்த கூட்டாளி, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் கூட்டணி, 2021 சட்டப்பேரவை தேர்தலும் 2019 மக்களவை தேர்தலும் அந்த அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி வைத்திருந்தோம், அதிமுக தலைமையிலேயே கூட்டணி வைத்திருந்தோம். அதனால இதுல இவர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருப்பது மிக சரியானது, அவர் தவறாக எதுவும் சொல்லவில்லை, சரியாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த கூட்டணியுடைய ஷேப், அது தொடர்பாக எங்களுடைய பார்லிமெண்டரி போர்டு முடிவு செய்யும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். இதுல இப்போ இவ்வளவு நேரம் ஏடிஎம்கே சைடு குறிப்பா எடப்பாடிக்கு என்ன தேவை இருக்கிறது, எடப்பாடி அவர்கள் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும், அதிமுகவை ஜெயிக்க வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை பத்தி பேசினோம். அதே போல பிஜேபிக்கு என்ன நிர்பந்தம், என்ன தேவை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி எப்போதுமே என்னன்னா, ரொம்ப ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவா கால்குலேட் பண்ணி எங்க எந்தெந்த மாநிலங்கள்ல எப்படி காம்பன்சேட் பண்ணணுங்கிறத தேசிய அளவில் அவங்க திட்டமிட்டுருவாங்க. இப்ப என்னன்னா, சென்ற முறை வெஸ்ட் பெங்கால்ல 18 சீட் ஜெயிச்சாங்க, இந்த முறை அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது என்று அவர்களுக்கு தோன்றுகிறது, பிஜேபிக்கு தோன்றுகிறது. இந்த தடவை மேக்சிமம் ஒரு 12-13 தான், அநேகமா வெஸ்ட் பெங்கால ஒரு 5 சீட்டு வரைக்கும் இந்த முறை குறையும் என்று பிஜேபி தலைமை கணக்கிடுகிறது. அது போலவே இன்னும் ஒரு சில, அதே போல பஞ்சாப்ல டோட்டலாவே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப பஞ்சாப்ல எவ்வளவு லூஸ் பண்ணலாம், 2-3 சீட்டு லூஸ் பண்ணா அதை எப்படி காம்பன்சேட் பண்றோம்? இப்படி ஓவராலா எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த முறை நாம் பறிகொடுப்போம் அப்படிங்கறத பத்தின ஒரு கணக்கெடுத்து அதை எப்படி ஈடுகட்டுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதை ஈடுகட்டுவது அப்படிங்கிற ஒரு கோணத்துல பார்த்தால், அதை ஈடுகட்டுவதற்கு அவர்கள் தமிழகத்தை எதிர்பார்க்கிறார்கள். தமிழகம், தெலுங்கானா, இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிவிடன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு நம்பத்தகுந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து நான் கேள்விப்பட்டது, தமிழ்நாட்டுல பிஜேபி மட்டுமே எப்படியாவது 7 தொகுதிகளை வென்றாக வேண்டும் என்கிற ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். 7 தொகுதி, 5-7 எப்படியாவது வென்றாக வேண்டும்.
அதே போல தெலுங்கானால ஒரு டார்கெட் அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானால ஏற்கனவே எதிர்பாராத விதமாக 2019 நான்கு தொகுதிகளை வென்றார்கள். அந்த நான்கு தொகுதிகளில் ஒரு தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி, அது நிசாமாபாத். நிசாமாபாத்ல சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா தோற்கடிக்கப்பட்டார். அவரை தோற்கடித்தது பிஜேபியை சார்ந்த அரவிந்த் தர்மபுரி என்கிற கேண்டிடேட். இதை யாரும் எதிர்பார்க்கல. அப்படிங்கிறப்போ இந்த தெலுங்கானா தமிழ்நாட்டிலேருந்து எப்படியாவது வென்றாக வேண்டும். அப்படி இதே போல அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணினால் கிட்டத்தட்ட அவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா, இந்த வர்ற தேர்தலில் 350 குறையக்கூடாது. போன தடவை 303 சீட் ஜெயிச்சு மத்திய அரசை கைப்பற்றினார்கள். இந்த முறை 350 சீட்டாவது வென்று ஆட்சியில் அமர வேண்டும். மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக மோடி பதவியேற்க வேண்டும். அது ஒரு 350 சீட்டு பலத்தோடு அவரை பிரதமராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் பிஜேபி தலைமைக்கு இருக்கிறது, பிஜேபி மேலிடத்துக்கு இருக்கிறது. சோ அந்த 350 அப்படிங்கிற அந்த ஃபிகரை நோக்கி போகணும்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு அப்படிங்கிற ஒரு டார்கெட். நான் அதான் சொன்னேன், 5-7 5-7 அச்சீவ் பண்ணி ஆகணும்னா பிஜேபி ஒரு வலுவான கூட்டணியில் இருந்தாக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிஜேபிக்கு அரௌண்ட் 10% வரைக்கும் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் 10% அப்படிங்கிறது வாக்கு விகிதம் என்கிற அடிப்படையில் ஒரு நல்ல விகிதம், அந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அது தொகுதியாக கன்வெர்ட் ஆகிறப்போ ஒரு தொகுதி கூட தனித்து போட்டியிட்டால் ஜெயிக்க முடியாமல் போகலாம். இப்போ ஒவ்வொரு முறையும் கேரளாவில் வந்து 12-15% வரைக்கும் பிஜேபி வாங்கி கொண்டு தான் வருகிறது. ஆனால் ஜெயிச்ச தொகுதி எவ்வளவுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்படிங்கிறப்போ 10% அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அது தொகுதியாக கன்வெர்ட் ஆகிற போது நமக்கு பலன் இல்லாமல் போகிறது. அதனால ஃபர்ஸ்ட் பிஜேபி எடுத்திருக்கிற முடிவு தனித்து போட்டியிடுவது என்பது கிடையாது. அது உள்ளாட்சி தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அது தன்னுடைய சுயபலத்தை தெரிந்து கொள்வதற்காக எங்கெங்க பலவீனம் இருக்கு, எங்க நம்ம பலமா இருக்கோம், பலவீனமானதை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம், அங்க என்னென்ன செய்யணும், அதே போல பலமா இருக்கிற இடத்துல அந்த பலத்தை எப்படி தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது, இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் அசஸ் பண்ணி ஒரு ஓவராலா அந்த கட்சியை வந்து நெறிப்படுத்துவதற்கு உள்ளாட்சி தேர்தல் பயன்பட்டது. சுயபலத்தை அறிந்து கொண்டால்தான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உள்ளாட்சி தேர்தல். இதை ஒவ்வொரு மாநிலத்திலுமே பிஜேபி இந்த விதமாகத்தான் செய்யும். எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்தில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் பிஜேபி பெரும்பாலும் தனித்தே நிற்கும். ஏன்னா தன்னை புரிந்து கொள்வதற்காக, தன்னை அறிந்து கொள்வதற்காக. அது அதோட முடிஞ்சாச்சு. ஆக்சுவலா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அண்ணாமலை வெளியிட்ட போதே இன்னமும் அதிமுக எங்களோடு என்டிஏவில் இருக்கிறது, மக்களவை தேர்தலில் நாங்க அதிமுகவுடன் இணைந்துதான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதென்று 2022 இங்கே நடக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கேண்டிடேட், தன்னுடைய வேட்பாளரை எல்லா இடத்துலையும் நிறுத்த போகிறோம் தமிழ்நாடு முழுவதுமே. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய இரண்டு தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட மிக தெளிவாக நாம் பேசியிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இது தொடர்ந்து இருக்கும். அகில இந்திய அளவில் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரை தொடர்ச்சியாக இருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமான விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு ஒன்றாக இருக்கும். ஸோ வரவிருக்கும் தேர்தலில் கூட்டணி தான், இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும்தான் தனித்தனி என்பதை அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். குழப்பமே இல்லாமல் சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு சொல்லியிருப்பதையும் அதற்கு எதிர்வினையாக அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பதில் தவறில்லை என்று சொல்லியிருக்கிற ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்குள் அந்த அந்த மனநிலைக்கு மீண்டும் வந்தாகிவிட்டது. இது எல்லோருக்குமே புரிகிறது.
ஏன்னா ஆல்ரெடி என்டிஎல் தானே ஏடிஎம்கே இருக்கு. ஆனால் கூட்டணி டாக்ஸில் ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஜேபி சில ஸ்ட்ராட்டஜிஸை இவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூட்டணி ஏடிஎம்கேட தான், ஆனால் எவ்வளவு தொகுதி வாங்குவது, அப்போ அதுக்கு ஒரு பேரம் நடக்கும், அதில் தங்கள் கை ஓங்கி இருக்க வேண்டும். அப்படின்னா தான் பேரம் படியும், கூடுதல் தொகுதிகளை பெற முடியும். அப்போ மக்களை ஈர்ப்பதற்கான பல்வேறு திட்டங்களை பிஜேபி இப்போது முன்னெடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட அடுத்தடுத்து ஒரு 70 அமைச்சர்கள் தமிழகத்தை வந்து கலக்க போறாங்க, ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வர 11ஆம் தேதி பிரதமர் மோடி காந்திகிராம் யூனிவர்சிட்டிக்கு வருகிறார், தமிழகத்துக்கு வருகிறார், அப்புறம் அமித்ஷா வருகிறார், மாறி மாறி வந்து கொண்டே இருக்க போகிறார்கள். மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தமிழகத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்க போகிறார்கள். இந்த முக்கியமான அமைச்சர்களை தமிழக மக்கள் பார்க்க போகிறார்கள். இது தவிர அண்ணாமலை அவர்கள், ஓய்வின்றி உழைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள், அவர்களுடைய தீவிர பிரச்சாரம், அவர் ஒவ்வொரு பிரஸ் மீட்டையுமே ஒரு பிரச்சாரமாக மாற்றி வருகிறார். அண்ணாமலை ரொம்ப பிரமாதமாக செயல்பட்டு வருகிறார். இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு திமுகவுக்கு போட்டினா அது பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது. அரசியல்ல இந்த பிம்ப அரசியல் என்பது ரொம்ப முக்கியம். பெர்செப்ஷன் கேம், தோற்றத்தை உருவாக்கும் அரசியல். ஒரு தோற்றம் உருவாக்கப்படணும், அப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து அண்ணாமலை ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டிருக்கார், செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறப்போ இது அதே போல பூத் வைஸ் எத்தனை பூத்துன்னு கணக்கெடுத்து ஒவ்வொரு பூத்துக்கும் இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி இப்போது இருந்தே அதை செயல்படுத்த தொடங்கி விட்டார்கள். பூத் கமிட்டியை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 2 வருஷம் இருந்தாலும் இப்போது இருந்தே அதற்கான இந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பிஜேபி செய்ய தொடங்கி விட்டது. இது எல்லாம் எதற்காகனா, தொகுதி பேரம் வருகிற போது அடித்து பேசுவதற்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப நுட்பமான ஒரு தகவலை நம்முடைய நண்பர்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ரொம்ப ஒரு மிக முக்கியமான, மிக உயர்ந்த இடத்திலிருந்து கிடைத்த நம்பத்தகுந்த தகவல். அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியுடன் பிஜேபி தொகுதி பேரத்தை முடித்து விட்டது. அதிமுக தரப்புக்கு 26 தொகுதிகள், பிஜேபி தரப்புக்கு 13 தொகுதிகள் என்று தமிழக தொகுதிகளை பங்கீடு செய்து கொள்வதற்கு அதிமுக தலைமையும் பிஜேபி தலைமையும் இணங்கியுள்ளன என்கிற தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதில் நான் சொல்றப்போ ஒரு இந்த வார்த்தையில ரொம்ப கவனமா நான் பேசியிருக்கேன். அதிமுக தரப்புன்னு சொல்லியிருக்கேன், அதிமுகவுக்குன்னு சொல்லல, பிஜேபி தரப்புன்னு சொல்லியிருக்கேன், பிஜேபிக்குன்னு சொல்லல. அப்ப இது பிஜேபி தரப்பு என்றால் என்ன? அதாவது பிஜேபி தரப்புக்கு 13 தொகுதி, அந்த 13 தொகுதியில பிஜேபி கொண்டு வரக்கூடிய, இந்த கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய கட்சிகளோடு அது பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அதிமுக தான் கொண்டு வரக்கூடிய, இந்த கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய கட்சிகளோடு அது 26 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்ளும். இப்ப எந்த இடத்துல இக்கண்ணா இருக்கு அப்படின்னா, கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தால் என்ன தவறு என்று பிஜேபி நினைக்கிறது. மற்றபடி டிடிவி தினகரன் மேல பெரிய பாசமோ நேசமோ கிடையாது. ஒரு கூட்டணி பலம், இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு 1% 1.5% தான் ஓட்டு இருக்குனாலும் கூட அதை ஏன் வெளியில விட்டு வைக்கணும்? அவரை உள்ள கொண்டு வந்தால் என்ன? ஒரு கூட்டணி பார்ட்னர், அவர் வந்து அதிமுக கிளைம் பண்ண போறது இல்லை, பட் அவர் கூட்டணியில ஒரு பார்ட்னரா கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிறது பிஜேபியினுடைய ஒரு பார்வை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த விஷயத்துல கன்வின்ஸ் ஆகல. அவருக்கு சில ரிசர்வேஷன் இருக்கு. அதாவது டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வருவதா கூடாதா? இன்றைக்கு நம்முடைய ஆதரவை பெற்று டிடிவி தினகரன் ஜெயிச்சிடறான்னு வச்சுப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருடைய பேச்சு வேறு விதமாக இருக்கலாம்.
அவரால் தான் இந்த கூட்டணியை ஜெயிச்ச மாதிரி கூட அவர் அள்ளி விடலாம். அவர் சொல்லுவதை வெளிப்படுத்துவதற்கு மீடியாக்கள் எப்போதுமே தயாராக இருக்கும். அதனால முற்றிலும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரியை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பார்வை எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. இப்போ இந்த அண்ணாமலை சொன்னதாக நான் சொன்ன ஒரு விஷயம், எந்த ஷேப்ல அந்த கூட்டணி இருக்கும் இருக்கணும் அப்படிங்கறத பார்லிமெண்டரி போர்டு முடிவு செய்யும்னா இல்லையா, அந்த ஷேப் அப்படிங்கறதுல எந்த கட்சிகள் உள்ளே வர வேண்டும் அப்படிங்கிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதுல டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒரு பெயர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற பார்வை பிஜேபிக்கும், அவரை கூட்டணியில் கொண்டு வந்தால் வேறு விதமான சிக்கல் வரும் என்கிற பார்வை எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கின்றன. இதை வந்து அவங்க உட்கார்ந்து பேசி ஏதோ ஒரு புள்ளியில ஒரு சரியான இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்ப இருக்கிற சூழ்நிலையில கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு டென்டேட்டிவா ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நான் சொல்ற ஃபிகர் கொஞ்சம் முன்ன பிள்ளைலாம் மாறலாம், ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு டென்டேட்டிவா அவங்களுக்குள்ள அக்ரி பண்ணியிருக்கிறது அதிமுக தரப்புக்கு 26, பிஜேபி தரப்புக்கு 13 என்பதாகும். இன்னும் தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருக்கின்றன, நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.